உங்களுக்கு முகப்பரு முகப்பரு வடு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா? ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. விஆர்எஸ் 360 ஏ திருமலை இசை நெக்ஸ்ட் ஜென் ஆஃபருடன் வெறும் 1 லட்சம் ரூபாய் பே பண்ணி உங்க வீடை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிடிச்சோடனே ஒரு இது வருதுல்ல உங்களுக்கு, இது குதிரை குதிரையில் ஏறணும் போல இருக்குல்ல. அது தச்சு மாதிரியே இருக்கீங்க கம்ப்ளீட்டாக அந்த 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 படத்தோட வர காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு செட்டு தான். பாறை மேலே இந்த பக்கம் தனுஷார் வந்துட்டு நின்று மீன் போட்டு வெட்டுற சீக்வன்ஸ் இருக்குல்ல, இப்போ அதுவுமே செட்டு தான். அந்த பாறை பரியேறும் பெருமாளுக்கான ரெண்டாவது படமா வருதுன்னா எல்லா தகுதியும் இந்த படம் இருக்கு. லைக் நாங்க படத்துல அந்த ஏரியல் ஷாட்ல பார்த்த வீடியோ எல்லாமே செட். ஆமா, காலராவல வந்துட்டு அந்த இறந்துறேன், அது ஏன்னா பஸ் ஊருக்கு பஸ் வர முடியாதனால இறந்துற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு பஸ் வர முடியாதான் இறந்துடுறான்றதை அவள் வந்து ரியலைஸ் பண்ணி தான் அந்த ஆவி வந்து அப்படியே சுற்றி கொடுத்து, அப்போ அந்த பஸ்ஸை உடைக்கும் போது அந்த பொண்ணுக்கு அப்படியே அங்கே மேலே நின்று பார்க்கணும். அப்படியே அது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாட் அதெல்லாம். அப்போ வந்து அது அதை எப்படி பயங்கரம் அதுக்கான வெற்றியாக பார்க்குது, ஒட்டுறா அதை அப்படின்ற மாதிரி பயமாகவே இருந்தது சார். அதை அடிக்கடி ஃபஸ்ட்டில் ஓப்பன் பண்ணும்போது பயமாக இருந்திருக்கு. ஆமாம் சார், அது நிறைய பேர் இப்போ மீம்ஸ் அதிலலாம் போடுறாங்க, பார்க்குறீங்களா? அந்த பிஹைண்ட்வுட்ஸ் பர்சனல்ஸ் தாரால இன்னைக்கு என் கூட நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கர்ணன் படத்துடைய ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. ஐ திங்க் இந்த பிறந்தநாளுக்கு உங்களுக்கு பெஸ்ட் கிஃப்ட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கர்ணன் பார்த்துட்டு கிஃப்ட் கர்ணன் தானே, கரெக்டாக ரிலீஸ் ஆகி அந்த பீக் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஒரு கொண்டாட்டமாக இருக்கு பிறந்தநாளோட சேர்த்து அதை பார்க்கறதுல மகிழ்ச்சியாக இருக்கு. நிறைய ஒண்டர்ஃபுல்லான ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு இருந்தது, பண்ணி முடிச்சதை எல்லாமே நாங்கள் பார்த்து ரசித்தோம். பட் கர்ணன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயம் இதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்றது வந்து எங்களுக்கு பார்க்கும்பொழுது தோணுச்சு. அப்படியா சார் அது? ஆமாம்மா, இப்போ அந்த ஊரே கிரியேட் பண்ணது தானே. இப்போ அந்த கம்ப்ளீட்டாக அந்த அந்த படத்தோட வர காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு செட்டு தான். படத்தில் வர நீங்கள் எல்லாமே செட்டு தான். ஐ மீன்ஸ் அந்த ஓப்பனிங் சீனில் வந்துட்டு இப்போ அந்த கல்வெட்டாங்குழி இருக்கும், அந்த பக்கம் ஊர் மக்கள் நிற்பாங்க, பாறை மேலே இந்த பக்கம் தனுஷார் வந்துட்டு நின்று மீன் போட்டு வெட்டுற சீக்வன்ஸ் இருக்குல்ல, இப்போ அதுவுமே செட்டு தான். அந்த பாறை அங்கே நிற்கிற அது அந்த அந்த ஏரியாவே உங்களுக்கு செட்டு தான். அந்த மாதிரி ஒரு இடம் பார்த்தப்போ நாங்கள் பார்த்த இடம் வந்துட்டு மழையில் வந்துட்டு உள்ளே முழுகி போச்சு, அதுக்கப்புறம் அதை அங்கே பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணிடலான்ட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்த கரெக்டாக பார்த்து கொஞ்சம் செடி மரம்லாம் இருக்கிற இடமா பார்த்து அதுக்குள்ளே நம்ம பாறையெல்லாம் வந்து செட் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து லேக்லேருந்து தண்ணி மோட்டர் வச்சு அங்கேருந்து தண்ணி ஃபில் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணோம். அந்த தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய சுண்ணாம்பு இருக்குல்ல, சுண்ணாம்பு கற்கள், அந்த சுண்ணாம்பு கற்கள்லாம் வந்து பல மூட்டை கணக்கெலாம் வாங்கி உள்ளே போட்டு, ஏன்னா அவர் தனுஷார் அதுக்குள்ளே குதிக்கணும், வந்து பார்த்துட்டாரு தண்ணி அழுக்காக இருந்தால் அதுக்கப்புறம் இது பண்ண மாட்டாங்கல்ல, அது தண்ணியை சுத்தம் பண்ணி ரொம்ப கிளியராக்கி அந்த மாதிரிலாம் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி பண்ணால் ஒரு இடம் அது ரொம்ப. ஆமாம், மாரி செல்வர் சாரோடைய அந்த அவர் சொன்ன அந்த கதை, அவரோட அந்த படத்தோடைய ஐடியா, அதை வந்து நீங்கள் 200%க்கும் மேலே பிலீவ் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் அது கூட ஒன்றி வந்து வேலை பண்ண முடியும். இந்த ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் இல்லையா? ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கூட கதையை மேம்படுத்துறதுக்காக வந்து சொன்ன ஐடியா மாதிரி தான் தோணுது. அப்படி அவர் வந்து கதை சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, என்ன ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு சார்? கதை வந்துட்டு முதல்ல மாரிசில் ஆனால் அது மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நம்ம பண்ண போகிறோம், அதை நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாப்புல. பரியேறும் பெருமாளுக்கு முன்னே பண்ண வேண்டிய படம் இது, இதுதான் மாரிசெல்வராஜ் வச்சுட்டு முதல் படமாக அந்த ஸ்கிரிப்டை வச்சுருந்தாப்புல மாரிசெல்வராஜ் தம்பி. அது எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இந்த ஸ்கிரிப்ட் தான் முதல்ல அப்ரோச் பண்ணது முதல் படமாக. அதுக்கப்புறம் வந்து சரி இன்னொரு படம் இன்னொரு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு தான் பரியேறும் பெருமாளை வந்துட்டு அவர் பண்ணியிருக்காரு. அப்போது பரியேறும் பெருமாள் ரிலீஸ்க்கு அப்புறம் ரெண்டாவது படம் பண்ணும்போது தனுஷ் சார் கமிட் ஆகிருக்காரு. தனுஷ் சார் இந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் நம்மளை கூட்டு நம்ம பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னப்பில் படித்தப்போ எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அது ஒரு பெரிய வார் மூவி மாதிரி தெரிஞ்சுது எனக்கு படிக்கும்போது. அது ஒரு பெரிய வார் சீக்வன்ஸ், வார் போர் நடந்தால் அப்படி இருக்கு, ஒரு போர்க்களம் மாதிரி தெரிஞ்சுது.
ரொம்ப நான் கொஞ்சம் வில்லேஜ் படம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வில்லேஜில் பிறந்தவள அந்த பையனும் போது நம்ம வில்லேஜ் சப்ஜெக்டு ஒரு த்ரோட்டாக ஒரு வில்லேஜ் படம் பண்ணணும்னு எனக்கு பெரிய ஆசை இருந்துச்சு. ஒரு முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து படம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்மளுக்குள்ளே இருந்துச்சு. பொதுவாக சினிமாவில் எனக்கு அந்த வில்லேஜ் பேக்ட்ராப்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் இருந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியல. அப்போ நம்மளுக்கு இது மாதிரி படம் இல்லை, முழுசாக வெளியில் போயிட்டு அவுட்டோரில் போயிட்டு ஒர்க் பண்ணுற ஒரு படமாகவும் எனக்கு நான் எதுவும் பண்ணல. சென்னை சார்ந்து அதுக்கப்புறம் போனேன்னா கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன். இப்போ கபாலிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எங்கேயுமே போகாமல் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடுறீங்களே சார். அதாவது நம்ம போயிட்டு அதை இங்கே உருவாக்குவோம், அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் வெளிநாடு போகிறது. மேக்சிமம் இங்கே தான் பண்ணுவோம். அந்த மாதிரி வில்லேஜ், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வில்லேஜுக்கு போயிட்டு பண்ணலான்னு ஒரு பெரிய ஆசை நம்மளுக்கு ஒரு படம் வரணும். அந்த மாதிரி டைமில் தான் நம்ம மாரிசெல்ராஜோட இந்த ஸ்கிரிப்ட் மாட்டும்போது நம்மளுக்கு பெரிய இதை வேறு லெவலில் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப என்னடா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்து இப்போ திடீர்னு ஒரு டேரக்டர் கூப்பிட்டு இந்த படம் பண்ணலான்னும் போது அது ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். நம்மளுக்கு பழக்கமாகி தம் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு உருவாடி வேறு வேறு கதைகளை பேசி ஒரு நட்பு ரீதியாக இருந்து அப்படின் போது அவங்க கூட ஒரு படம் பண்ணுறது அது ஒரு பய கம்ஃபர்ட் ஜோனை விட அது வேறு ஒன்றா இருக்கும். அது நம்ம படமாக நம்ம ஃபீல் பண்ணிப்போம். அது நம்மளுடைய வெற்றியாகவும் நம்மளோட படைப்பாகவும் அதை நினச்சிக்கிறதுக்கான ஒரு பெரிய சுதந்திரம் அதில் இருக்கும்ல. அதுதான் வந்து இதை வந்துட்டு வேறு ஒன்றா நம்ம அதை படித்தவொடனே எனக்கு கதை செம்மையாக இருந்துச்சு. அப்பயே சொன்னது பரியர் பெருமாளுக்கான ரெண்டாவது படமாக வருதுன்னா எல்லா தகுதியும் இந்த படம் இருக்குது. அந்த படத்தை ஒரு ரசிகர்கள் ஒரு கொண்டாடி ஒரு ஒரு இடத்துல வச்சுருக்காங்கல்ல. இப்போ ரெண்டாவது ஒரு படம் பண்ணுனா ஒரு டேரக்டருக்கு அதை அதை பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு படம் வேணும். அட்லீஸ்ட் அதை நெருங்குற அளவுக்கு அது ஒன்று வேணும். கிராமத்தை பற்றி பேசும்பொழுது யூஸ்வலாக வந்து சென்னையில் சுற்றி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து செட்டு போட்டு நம்ம வந்து கிராமத்தை கொண்டு வரது ஒரு இதுவாக கேள்விப்பட்டிருக்கோம். இது திருநெல்வேலிக்கே போய் அங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங்கான ஒரு பிளேஸில் போட்டதுன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம். அதாவது இந்த பொடியன்குளம்ன்ற அந்த ஊர் தான் வந்து இந்த கதையோட கதாநாயகன் கூட சொல்லலாம். அந்த ஊர் தான் அந்த படத்தில் வந்துட்டு முக்கியமான ஒரு எலிமெண்ட், ஒரு ஒரு இடம், களம்ன்றது அதுதான். அதை சுற்றி அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் மற்ற எல்லாமே. அப்போ அது என்னவாக இருக்கணும், அது எந்த இடத்துல இருக்கணுன்றது கதை என்ன சொல்லுதோ அது நம்ம வந்துட்டு அதை தான் நம்ம தீர்மா அதை தான் நம்ம வந்துட்டு அதை பண்ணணும். அப்போ முதல்ல வந்துட்டு சரி இது மாதிரியான ஊர் ஒரு ஊர் கிடைக்குதா, முதல்ல அது பீரியடு 96 நடக்கிற ஒரு விஷயம். 96 இருக்கிற அந்த தன்மையில் இருக்கிற ஒரு ஊர் இப்போ இருக்குதா அப்படின்னு ஒன்று, அந்த மாதிரியான ஒரு வீடோட வடிவமைப்புகள் இல்லை அது மாதிரியான தன்மையில் மாறாமல் அதே தன்மையில் என்ன இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்து தேட ஆரம்பித்தேன். அது தேடனா மேக்ஸிமம் தேடி பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல. எங்கே நிறைய ஊர் பார்த்தோம், அப்படியே கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கும், கொஞ்சம் நேரம் மாறி இருக்கும், கொஞ்ச நேரம் அப்படிக்கு இப்படி மாறி இருக்கும், இப்படியாக ஒன்றும் கரெக்டாக படலை. அப்போது போய் பார்த்துட்டு ஒரு கிளாக் குளம்ன்ற ஒரு ஊர், அது என்னடானா ஒரு அச்சமாக ஒரு 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 10 வீடு தான் இருக்கும். அங்கே கொஞ்சம் பேர் ஒரு 20 இருப்பாங்க, ஒரு 30 மொத்த ஸ்ட்ரென்த்து அவர் தான் இருப்பாங்க, ஒரு 30 அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு 10 வீடு அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம். அது வந்து ஒரு அவங்க ஒரு ஊராக டிக்ளேர் பண்ணிக்கின்னு, அது ஊர் கிடையாது சும்மா ஒரு அப்படின்னு இருக்கிறாங்க. அங்கே வந்துட்டு எங்களுக்கு அப்போ பார்த்த உடனே இது கரெக்டாக இருக்கும் இந்த இடம், ஏன்னா இது அதுக்கு நம்மளுக்கு ஒரு பர்மிஷன் வேணும், அது ஒரு அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் வேணும். இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு ஆள் இருக்காங்க, ஒரு 10 வீடு இருக்கும்போது அப்போ இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம அப்படின்னு அங்கே வந்துட்டு என்ன பண்ணோம், அந்த ஊரில் தான் செட்டு போட ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக அந்த வீடுகளுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் நம்ம செட்டை தனியாக போட்டோம். சும்மா ஒரு இதை டாப்பாக ஏதோ போ எங்கேயோ போதுன்னா அது மாட்டக்கூடாதுல்ல வேறு மண்ணா, அது அதுக்கு அந்த பயன்பட்டுச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு 110 வீட்டுக்கு மேலே நம்ம செட்டு போட்டோம். லைக் நாங்கள் படத்தில் அந்த ஏரியல் ஷாட்டில் பார்த்த வீடு எல்லாமே செட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஊரே கிரியேட் பண்ணி. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு அப்படி செட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அதுதான் அதை வந்து நம்ம அந்த ஊரோட அது எப்படி வேணுன்றதை இங்கே முதல்ல என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டில் இங்கே நான் ட்ராயிங் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக நான் லொக்கேஷன் போகாத முன்னவே எனக்கு ஒரு ஊர் இப்படி இருக்குன்னு நான் ஒன்று நான் பண்ணிட்டேன். நான் ஒரு ட்ராயிங் பண்ணி ரெஃபரன்ஸ்லாம் இல்லை, எல்லாமே நீங்கள் ஓன் நானே ஓன் கிரியேட்டிவாக நான் முதல்ல ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டேன். நான் கொஞ்சம் நம்ம நிறைய பார்க்குறோம் பழகிறோம் அப்படின்னும் போது எனக்கு ஒரு தன்மை தெரியும், எல்லாரோட நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் மினியேச்சர் பண்ணலான்னு பண்ணிடலாம் நான் மினியேச்சர். அப்போ எப்போ ஆரம்பிக்கும் உடனே கேட்பேன், எப்போ பண்ணுறீங்க உடனே அப்படின்னு கேட்பான். அப்புறம் மினியேச்சர் பண்ணி காமிச்சா பார்த்துட்டு ஓகே சூப்பர். அப்புறம் ப்ரொடியூசர் பார்த்தாரு, பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு ஓகே அவங்க நல்லா இப்போ இதேமாரி பண்ணிடலாமா பண்ணலாம். அதுக்கப்புறம் மினியேச்சர் வச்சு நம்ம போயிட்டு அங்கே லைவாக செட்டை வந்துட்டு இது பண்ணோம். இப்போ பீரியட் ஃபிலிம் அப்படின்னும் போது அந்த காலகட்டத்தில் இருந்த சில விஷயங்கள் வந்து அப்படியே கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கேபிள் வயராக இருக்கட்டும், இல்லைனா வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒட்டி இந்த போஸ்டர்ஸு, இந்த மாதிரியான நுவான்சஸ்லாம் வந்து எப்படி சார் அது பார்த்துக்கிட்டிங்களா, இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ஆத்தென்டிக்காக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது? அந்த மாதிரி நிறைய தேடல. அது படத்துக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற படி, அதுக்கப்புறம் அவங்க கிராமம் இல்லை அந்த பயன்படுத்துகிறவங்க அந்த உரல் உலக்க இது, அப்புறம் அந்த குதில் அவங்க தானியம் போட்டி வைக்கிறத சொன்னீங்களா, அது கட்டல்,
அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே கிராமங்களில் இன்னுமே கொஞ்சம் அவங்க ஆத்தன்டிக்காக தான் இருக்கிறாங்க, அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கட்டலில் அந்த பணம் ஓலை இருக்குல்ல, பணம் அட்டை, அது அந்த நாரில் இது பண்ண கட்டல் இருக்கும், அது தனுஷ் சார் படுத்துட்டு இருப்பார், அதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டல் தான் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு வத்திப்பொட்டி, அப்போது அந்த வத்திப்பொட்டி என்ன பிராண்டு, அது கடை ஒன்று இருக்கும், அந்த கதாநாயகியோட கடை, அதுக்குள்ளே இருந்த அப்போ இருக்கு இந்த தின்பண்டங்கள், தேன் மிட்டாய், கள்ளப்பருப்பி, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நானும் சாப்பிட்டுக்கிட்டேன். நம்மளே ரேர் பார்த்து தேன் மிட்டாயெல்லாம் அதிகமாக கிடைக்காது இல்லை இப்போது. அது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அது மாதிரி கம்மர்கட்டு இந்த மாதிரிலாம் தேடி தேடி நம்ம இது பண்ணோம். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தேடணும் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து ரஜினி சாரோட போஸ்டர்ஸு, அதுக்கு அதான் வள்ளிநாயகம்னு தம்பி, அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப நம்மளை உதவியாக இருந்தாப்புல தம்பி, நிறைய பொருள் அது மாதிரி அவர் சேமித்து வச்சுருக்காரு. அவர் நம்மளை நிறைய உதவி பண்ணார் அந்த படத்தில். அவர் வந்து ரஜினி போஸ்டர்லாம் கொடுத்தார். அப்புறம் இளையராஜா படம், பழைய படம் இருக்கும் படத்தில் அந்த ஃபோட்டோ, இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய பலமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள படம் நிறையவே அது எல்லாமே படம் முழுக்க அதுதான். ஆமாம், வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள், பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், அந்த மண்பாண்ட பாத்திரங்கள் ஷேப் என்னவாக இருக்கும் அப்போது, இந்த மாதிரி ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து இது பண்ணோம். அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது வந்து, அந்த கோயில் கிட்டக்க வந்து ஒரு ஒரு சிலை வந்து பொம்மை தலை வச்சு ஒரு படுத்திருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும், இந்த சைடு வந்து தலை இல்லாத புத்தர் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த ஐடியாஸ்லாம் வந்து மாரி செல்வராஜ் சார் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரா இந்த மாதிரி வேணும் அப்படின்றது? கண்டிப்பாக, அது இதுதான் மாரி செல்வராஜ் கதைக்குள்ளே இருந்தது தான். நான் அதை பேச இந்த சிறுதெய்வோ அதான் அதை நம்ம அந்த சாமின்றீங்கள, அது வந்து ஒரு நாட்டார் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க வழக்கில், சிறுதெய்வ வழிபாடு. நம்ம ஆக்சுவலாக இங்கே நம்மளுடைய கல்ச்சர் கலாச்சாரத்தில் முதல்ல பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம தெய்வ வழிபாட்டுக்கான ஆரம்பம். கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று வருதில்ல, அந்த உருவ நம்பிக்கைகள், உருவமாக நம்மளுக்கு உருவ நம்பிக்கை வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஏதாவது நம்ம அதுதான் நம்ம கூட வாழ்ந்தவங்க இந்த சமூகத்துக்காக ஏதாவது இது ஒரு பெண் சமூகம்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒட்டுமொத்தமான பெண்களுக்காக ஏதாவது போராடி ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, இவங்க தான் கடவுளாக்கப்படுறாங்க. இப்போ நம்மளை காத்து ஏதாவது ஒரு பெரும் வெள்ளத்தில் பெரிய நோயிலிருந்து நம்மளை யாராவது ஒரு மருந்து கொடுத்து காப்பாற்றிருப்பான், அவன் இறந்துருப்பான், அவன் கடவுளாக்கப்பட்டிருப்பான். அப்போ அவங்களாம் நம்ம கூட வாழ்ந்துருப்பாங்க, இவங்கெல்லாம் நம்மளுடைய தெய்வங்கள், அது நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டி அம்மா அக்கா யாராக இருந்திருப்பாங்கள்ல, அதுதான் அந்த பெண். அப்போது ஒரு கதாநாயகனுடைய தங்கச்சி ஒரு காலராவில் வந்துட்டு அந்த இறந்துடுறான், அது ஏன்னா அந்த பஸ் ஊருக்கு பஸ் வர முடியாதனால இறந்துடுற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ பஸ்ஸு வர முடியாதான் இறந்துடுறான்றதை அவள் வந்து ரியலைஸ் பண்ணி தான் அவ அந்த ஆவி வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆவியுமே கடவுளாக்கப்பட்டா, ஒரு பெண் தெய்வமாக மாற்றப்பட்டா, பேச்சு அவள் பேர் என்ன, காட்டு பேச்சியாக மாற்றப்படுறான்னு வச்சிங்களேன். அந்த பொண்ணு தான் வந்துட்டு இப்போது அவளுக்குன்னு ஒரு கோபம் இருக்கும்ல, அந்த இப்போது இந்த மனித சமூகத்துக்கு என்னெல்லாம் இப்படிலாம் ஒரு பெரிய ஊர் விளைவிக்கிறவங்கள் மீது ஒரு கோபம் இருக்கும், அந்த கோபம் தான் அப்படியே அது கடவுளாக சுற்றிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கு. அப்போ அந்த பஸ்ஸை உடைக்கும் போது அந்த பொண்ணுக்கு அப்படியே அங்கே மேலே நின்று பார்க்கணும் அப்படியே, அது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாட் அதெல்லாம். அப்போ வந்து அது அப்படியே பயங்கரம், அதுக்கான வெற்றியாக பார்க்குது, ஒட்டுறாத அப்படின்ற மாதிரி, நான் இறந்தேன்ல இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் இறப்பாங்க அதில், ஏன் அதை நிற்கல அப்படின்றது அந்த கடவுள் அங்கேருந்து பார்க்குது. இது மாதிரியே ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அவங்க அப்பா பேசிக்கல அது மீது நம்பிக்கை உள்ள ஒரு ஆள். அப்போ அந்த சீன் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா போயிட்டு காசு இருக்கு பாருங்க அப்படி தேடும்போது அது கிடைக்கும்போது அது பயங்கரமாக, இதெல்லாம் ஒரு இல்லுஷனாக சேர்ந்த ஒரு மனிதர்கள் வாழ்வியல் கூட இருக்கிற ஒரு பெரிய இந்த காட்சி அமைப்பே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது வந்து கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது, அதை தாண்டி ஒரு விஷயம், ஏதாவது ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, கடவுள்ன்றதெல்லாம் கிடையாது, எதன் மீதே ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து தான் அது வந்துட்டு கடவுளாக பார்க்கப்படுது. இது பருவம். அப்புறம் மாஸ்க், இது வந்துட்டு ஒரு மாஸ்க் வேணும் அப்படின் போது அந்த ஊரோட தெய்வம் ஒன்று இருக்காங்க, அந்த தெய்வத்தை முன்மாதிரியை வச்சு அந்த மாஸ்க்கை நம்ம பண்ணலாம் அப்படின்னு. நான் அப்போ அந்த இடத்த இல்லை, எனக்கு என் அஸ்டன் மூலிமா தகவல் என்ன சொன்னார்னு சரிடான்ட்டு எதிரானா, அப்போ நான் இதுதான் சொல்லியிருக்காரு, அப்போ அதை கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக பண்ணணும்னு அதை பண்ணி கலர் டோனு அதெல்லாம் பண்ணி ஓகே பண்ணி அதை இது கொஞ்சம் பயமாகவே இருந்தது சார். அதை அடிக்கடி ஃபஸ்ட்டில் ஓப்பன் பண்ணும்போது பயமாக இருந்திருக்கும். ஆமாம் சார், அது நிறைய பேர் இப்போ மீம்ஸ் அதிலலாம் போடுறாங்க பார்க்குறீங்களா, அதை வச்சு. ஆமாம், உண்மையிலேயே அது ரொம்ப பயங்கர இம்பேக்ட். அது அந்த சீனில் வரும்போதுனா எல்லாருக்குமே ஒரு ஒரு இல்லை, நான் அந்த கதையில் வந்து கதாநாயகன் அந்த ஊரையும் அந்த மாஸ்கையும் தான் பார்க்குறேன். அந்த பொண்ணுக்காக தான் நடக்குது இது எல்லாமே, அந்த அது அது அதுதான் தொடங்கி வைக்குது அது அங்கேருந்து. இதுக்குள்ளே நிறைய நம்ம இன்னராக கிளை கிளையாக போனால் நிறைய கதைகள் உள்ளகள் இருக்குது, அதுக்குள்ளேயே நிறைய போகலாம் அதில். அதான் அந்த மாதிரி ஒரு முக்கியமான எலிமெண்ட் அந்த படத்தில், அது ரொம்ப சூப்பரான விஷயம். அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாமே அது மாரி செல்வராஜுக்கு தான். மாஸ்க்லாம் ஃபர்ஸ்ட்லேயே ஐடியா இருந்தது தானே சார்? மாஸ்க்லாம் முதல்ல கிடையவே கிடையாது. ஓ ஆமாம், அப்புறமா எனக்கு தெரியாது மாரி செல்வராஜ் வச்சுருந்தாங்கன்னு தெரியாது. ஏன் கதையில் படிக்கும்போது அது இல்லை, அதுக்கப்புறம் மாஸ்க்கு கதையில் படிக்கும்போது ஒரு பெண் இது மாதிரி இருக்குது, ஒரு இறந்த பெண் இது மாதிரியா
இருக்குது. ஆனால் மாஸ்க்காக ஒரு ஐடியா டக்குன்னு தோணுது தம்பிக்கு, அந்த தெய்வம்ல அதை எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுதான் இப்போது எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு இறந்தவங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணோம். லால் சார் வீட்லையாக இருக்கட்டும், இல்லை தனுஷ் சார் வீட்லையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அதெல்லாமே சார் சொல்லிட்டாரா இந்த மாதிரி எனக்கு பர்டிகுலராக வேணும் அப்படின்றது எல்லாமே? இல்லை, இது இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வீட்டில் வைப்பாங்கள்ல, அது இருக்கணும்ல கண்டிப்பாக. ஒரு ஒரு வீடுன்னா எந்த ஃபோட்டோ இருக்கோ இல்லையோ இறந்தவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் கண்டிப்பாக, அது கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு வீடு, ஒரு லாஜிக்காக நம்ம வீடு போனால் பொதுவாக என்ன பண்ணுறாங்க, சும்மா ஒரு ஃபோட்டோ அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக இறந்தவங்களோட ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதுதான் மாறி சொல்கிறது சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு இப்போ கேரக்டருக்கு கதைக்கு தேவையானது, இப்போ அந்த ஏமன் தாத்தா வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அது வந்து கதைக்கு தேவையான ஃபோட்டோ, அந்த ஒரு அந்த மஞ்சனத்தி அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் யாராவது இறந்து இருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு அந்த டீட்டெயிலிங் கூட இருக்குன்றது தான். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக, அதுதான் அது கண்டிப்பாக, அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சினிமானே அது யாரும் கவனிக்க மாட்டாங்க, அது சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம போயிட்டு அதில் ஒர்க் பண்ணோம், கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கல்யாண ஃபோட்டோ இருக்கும், சில புது கல்யாண ஃபோட்டோ இருக்கும், நிறைய இருக்கும் உள்ள, அது மாதிரி ஸ்கூல் பர்சனலான இன்னொரு ஃபோட்டோ இருக்கும். இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவெல்லாம் தம்பி வள்ளிநாயகம் தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாப்புல, அந்த ஃபோட்டோலாம் கொடுத்ததுலாம் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தோம். இன்னொரு ஒரு அழகான ஷாட் சார், தனுஷ் சார் வந்து கோவமாக அந்த பஸ்லாம் ஏற்றி முடிச்சுட்டு வந்து கால் அடிபட்டதோடு அந்த தண்ணிக்குள்ளே கால் வச்சதுக்கப்புறம் டாப் வியூலேருந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு நீங்க சொன்ன அந்த ரெண்டு பேர் தான் இதுல மெயின் சொன்னது, மூணாவது அந்த ஸ்வாட், அது என்ன எப்படி பண்ணீங்க, அதுக்கான மெனக்கெடுதல் என்னவா இருந்தது, என்ன மெட்டீரியல், அந்த மாதிரி அதோட டீடைல்ஸ்லாம் சார்? அது ஸ்வாட் அதான், இது மாதிரி ஒரு வால் வந்துட்டு நம்மளுக்கு பயணிக்குது பல படம் முழுக்கணுன்னே. ஓகே, வால் எந்த மாதிரி வேணும், நிறைய வால் நான் வரைஞ்சி காமிச்சேன், இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம், மீன் மாதிரி, அதுக்கப்புறம் பாம்பு மாதிரி, இதெல்லாம் நான் வரைஞ்சி வரைஞ்சி காமிச்சிட்டே இருந்தேன். இல்லை நான் இன்னும் வேறு மாதிரி பண்ணலாம், இது வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. சரி ஓகே, ஒன்று இன்னொன்று ஒரு இப்போ இப்போ இருக்கிற வால் மாதிரியே ஒன்று டிசைன் பண்ணோம், அதை டிசைன் பண்ணி ஓகே நான் அந்த மாதிரி பண்ணலான்னு சரின்ட்டு நம்ம போய் அதை பண்ணுறதுக்கான இது போகும்போது அது வந்துட்டு லீகலாக கிடையாது, லைவாக பண்ண முடியாது, அதை வந்துட்டு நம்ம ஏதோ இப்போது தவறான வகைக்கு பயன்படுத்துகிறதா, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்டட் இருக்குல்ல. சரி இது என்ன பண்ணுறது, நம்ம டம்மியாக பண்ணாலும் அது லைவாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அந்த அதை பிடிக்கும் போது அது நல்லாயிருக்கும். சரி ஓகே, நான் அதை தேடணும் அப்போ எங்கே எங்கேயே கடையில் அந்த மாதிரி கிடைக்குதா அப்படின்ட்டு ஃபுல்லாக கடைகளை தேடி ஒரு இடத்துல இருந்துச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு பார்த்தா அந்த மாதிரி அதை வாங்கினது தான், அப்போ நம்ம பண்ண மாதிரியே இருந்துச்சு, அதை போயிட்டு வாங்கிட்டோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வால் மாதிரியே டம்மி பண்ணேன். நீங்கள் நிறைய இடத்துல அது ஒரிஜினல் கிடையாது, நிறைய இடத்துல அவர் டம்மி தான் வச்சுருப்பார். அந்த வால் வாங்கிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சரி அந்த வால் மாதிரி நம்ம கட்டையில் பண்ணி கலர் பண்ணி அதே மாதிரி நிறைய இடத்த வெட்டுறது ஃபுல்லாக டம்மி வால் தான், அது அது ஒரிஜினல் கிடையாது. குதிரையில் வரும்போது எடுத்துன்னு வரும் அப்படிலாம், அது ஒரிஜினல் கிடையாது. எல்லா இடத்தையும் வந்து ஒரிஜினல் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் வரும் சரிங்களா. கூட்டத்தில் இருக்கிற வால் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, ஏன்னா கூட்டத்தில் யார் மேலே பட்டால் அதை ஆகிடும்ல, அது கம்ப்ளீட்டாக எல்லாமே கழுத்தில் வைக்கும் போது பண்ணுறது கூட அது டம்மி தான் அந்த கடைசியாக, அது எல்லாமே. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை நம்ம ஒரு பத்து இருக்கும் அதை நம்ம டம்மி பண்ணோம் அதே மாதிரி. பார்க்கலாமா சார் அது? ஆ பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சரி இதான் அந்த ஒரிஜினல் இதுவா சார்? இதுதான் அந்த ஒரிஜினல். அப்போ செம வெயிட்டாக இருக்கே சார், பிடிச்ச உடனே ஒரு இது வருதுல்ல உங்களுக்கு, இது குதிரை குதிரையில் ஏறணும் போல இருக்குல்ல. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். நம்ம இதுக்காக பிளண்ட் பண்ணலையா சார்? இல்லை பண்ணல பண்ணலை, அதான் தம்பி வந்து அப்படியே ஒரிஜினலாக கேட்பாப்புல. சரி செம்ம வெயிட்டாக இருக்குல்ல சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம், வெயிட் நல்ல வெயிட் ஆக்சுவலாக. சரிலாம் சார், விஷயம் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து மாஸ்க். மாஸ்க் நீங்கள் வேணால் போட்டு வேணால் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். பார்க்குறேன் பார்க்குறேன் சார், கண்டிப்பாக சார், ப்ரிவிலேஜ்டு சார். ஆமாம் பாருங்க, காட்டு பேச்சு மாரியே இருக்கீங்க. இதுவும் வந்து போட்டோன்னே உண்மையிலே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. கற்பூரம் கொளுத்துவாங்க கதாநாயகி ஒரு இடத்த ஓடி வந்து ஒரு அது அந்த சாமி இல்லாமல் நம்ம பண்ணது தான், அதை எடுத்து வந்து பண்ணி அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து தனுஷ் சரும் நட்டி சரும் ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே கூட சில. ஆமாம் அதுவும் செட்டு தான், அது செட்டு இங்கே இதில் இப்போ இவிபியில் போட்டோம்,
கோவிலோட இன்டீரியராக அதை செட்டு போட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சியோட முகம் இருக்கும் சின்னதாக, அவங்க வெளில அது இருக்கும் ஃபுல்லாக உள்ள, அது ரொம்ப முக ரொம்ப பழமையான ரொம்ப அப்போ பண்ண விஷயம் மாதிரி பண்ணியிருப்போம். அடுத்தது கண்டா வர சொல்லுங்க பாட்டில் வந்து அந்த டிராயிங் சார் நீங்க தான் வரைஞ்சீங்கன்னு இப்போ இன்டர்வியூ முன்னாடி சொல்லும் போது சார் என்ன சார் அப்படின்ற மாதிரி இருந்தது, எங்களுக்கு தெரியாது சார். ஆமாம், அது எப்படி வரைஞ்சீங்க, அது என்ன எதில் வரைஞ்சிங்க சார்? அதாவது நம்ம இது மாதிரி ஒரு ப்ரமோஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு முன்னே வந்து வந்த எல்லா ப்ரமோஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா படத்தை படமாகவே வரும், கர்ணன் அந்த ஃபாண்ட்டோட டைட்டிலோடவே வந்துட்டு இருந்துச்சு. ஹீரோவை வந்து முதல்ல ரிவீல் பண்ண போகிறோம், அது எப்படி பண்ணுறது? இப்போது ஹீரோ ரிவீல் பண்ணி ஒரு முத முத ஒரு போஸ்டர் வரப்போகுது, ஒரு ஒரு அவரை வந்து கர்ணனுக்கு கர்ணன் படத்தில் முதல்ல தனுஷ் சாரை காமிக்க போகிறோம். அப்படி எப்படி முதல்ல அது காமிக்கிறது மூலமாக அந்த படம் என்னன்றது தான், அதுதான் வந்துட்டு முதல் இதுவாக இருக்கணும், மக்கள் எல்லோரும் கொஞ்சம் கவன ஈர்ப்பு உருவாக்குறது எப்படின்னு. அது வந்து மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆள் இந்த மாதிரி விஷயத்தில். ஒரு ப்ரமோஷனுக்கு எப்படி நம்ம எப்படி போயிட்டு சகமணி சாமானியர்களை ஒரு ப்ரமோஷன் எப்படி போய் டச் பண்ணுன்றதில் அது ரொம்ப செம்ம சூப்பராக. பரியர் மெருமாள் பார்த்துருப்பேன், அந்த நாய் தலை வச்சுட்டு அந்த கரிப்பி சாங் முதல்ல படத்துக்கு முன்னே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று ஒன்று கொஞ்சம் ஸ்பெஷலாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கி ட்ரை பண்ணுவோம்ல தம்பி, அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் யோசிக்கும் போது தான் வந்துட்டு இது மாதிரி. ஏன்னா இது மாதிரி ஒரு தீப்பந்தத்துலேயே, ஏன்னா அந்த ஊரில் பந்தம் அந்த மாதிரியான கிராமத்தன்மை இருக்குல்ல, அதுலேயே நம்ம வரைகிற மாதிரி ஒரு பண்ணலாம்னா அந்த கிராம. நான் அந்த படத்தில் நடிச்சிருப்பேன் கர்ணன்லே ஒரு ஆர்டிஸ்டாக, வாங்க கூட்டிகிட்டு போங்களே விளையாடலாம்னு சொல்லிட்டு. அதனால் வந்து சரி அப்போ இதை வச்சு வரையலாம் நான் ஒரு விஷயம், அந்த மாதிரி தனுஷார் வந்து இது மாதிரி வரையலாம், சரிப்பா சூப்பர் வரைஞ்சிடலாம், பண்ணலாம்னா பண்ண முடியுமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஓகே ரெடி ஆகிட்டேன் நான். அது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்குங்க நீங்கள் தான் ஐடியா பண்ண ஓகே ஐடியா பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இது மாதிரி பந்தத்தில் வரையலான் போது முதல்ல நான் அந்த கறி இருக்குல்ல அடுப்பு கறி இருக்குல்ல, அந்த அடுப்பு கறி என்ன பண்ணோம், ஒரு விறகு கட்டிலாம் வாங்கிட்டு வந்து ஆன் த ஸ்பாட்லேயே கொளுத்தி அந்த கறியெலாம் வந்து எடுத்துட்டு ரெண்டு சுவர், ஆக்சுவலாக வேலம்மாள் ஸ்கூலில் தான் அதை ஷூட் பண்ணோம். அந்த கிரவுண்டில் ரெண்டு வால் பெரிய பெரிய வால் இருக்குது, அந்த ஸ்போர்ட்ஸ் வால் இருக்கும் அந்த ரெண்டு வால், அதில் ரெண்டு வாலில் வந்துட்டு டிராயிங் பண்ணிட்டேன். ஒன்று வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பக்காவாக, இன்னொன்று வந்துட்டு அந்த லீடுக்கான இடத்த டிராயிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அதை யார் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நான் பண்ணுறதா இல்லை முதல்ல என்ன யார் பண்ணலான்னு தம் அசன்ஸ்லாம் கேட்டாங்க. இல்லைடா என் ஃப்ரெண்டு இருக்கான், பசங்க நிறைய பேர் என் கூட படித்தவனுங்க, நான் காலேஜ் பார்ட்ஸ் அவனெலாம் பண்ணுவாங்க, அவனை என்ன வர சொல்கிறேன், சரி அவன் ஃபோட்டோலாம் அனுப்புங்கன்னாங்க. அவனை அனுப்புனா அவனுக்கு வேறு ஒரு ஆளாக கொஞ்சம் சார்ந்த ஒரு மண் சார்ந்த தன்மை இல்லை அப்படின்ற என் அசிஸ்டண்ட்டு தினேஷ்னு ஒரு பையன், அவன் அப்புறம் இருந்தான், சரி அவன் பண்ணலாமே சரி அவனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகேடா நீ பண்ணிடுறான் அவனே, சரி நான் ரெடி ஆகிட்டான். நான் முதல்ல வரைஞ்சிட்டேன், நான் வரைஞ்சிட்டு அவனை நடிக்க எடுத்துக்கிட்டீங்க சார் வரைகிறதுக்கு? நான் அது வந்துட்டு ஒரு 1 hour இருக்கும் வரைஞ்சது, அவ்வளோதானே சார்? ஆமாம் ஆமாம், வரைஞ்சது ஒரு 1/2 hour வரைஞ்சிருப்பேன், அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணுறதெல்லாம் சேர்த்து அது 1 hour அந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சேன். அந்த பந்த அது ரொம்ப கஷ்டம் சார், நமக்கு பென்ல பேப்பர்ல வரையற மாதிரி கம்ஃபர்ட்டபிளா இருக்காது இல்ல சார் வரைய இல்ல. அதான் முதல்ல நான் பண்ணிட்டு அப்புறம் அவனை இவனை நம்ம அசிஸ்டன்ட் பண்ண நீ பண்ணிடுற நடிக்கிறது என்ன, சரி அவன் ரெடி ஆகிட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்ட, கொஞ்சம் வெளியில் போய் சும்மா வாக்கிங் மாதிரி வெளியில் சுற்றிட்டு இருந்தேன், திடீர்னு அசிஸ்டன்ட் உடனே இன்னும் டேரக்டர் கூப்பிட்றாரு. நான் என்ன அப்புறமா அண்ணா நீங்கள் பண்ணிடுறீங்களா அதை அப்படின்னு, என்ன பண்ணிடுறேன்னு கேட்டாப்புல தம்பி, சரிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னா, நீ பண்ணிடுறேன்னு எனக்கு பயம் சந்தோஷமாயிடுச்சு. இது நான் ஆக்சுவலாக நான் தான் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வரணுன்றதுக்காக கரெக்டாக நம்ம தான் பண்ணணும்னு எனக்கு ஒரு இது. அவன் நான் சொதிப்பிட போகிறான்னு அவன் நானே போயிட்டு நடிக்கிற மாதிரி ஆகிடும் கேட்டால், அதுக்காக சரி யோசி அவன் கரெக்டாக சொன்னவொடனே எனக்கு ஓகே நம்மளே பண்ணிடணும் அப்படின்னு டக்கு நான் என்ன பண்ணேன், நான் அவனை அவங்ககிட்ட இருந்த லிங்கி செட்டெல்லாம் பிடுங்கி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் முதல் லைன் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணது எல்லாமே ஸ்பாட்டில் பண்ணது. இப்போ டார்க்கு கண்ணில் டார்க்கு, இந்த ஐபாலு இது, அதுக்கப்புறம் ஹேரு, இந்த லைனு மீசை இதெல்லாம் வந்துட்டு சும்மா அவுட்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது அந்த பதத்துலேயே ஆன் த கேமராவிலே கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணோம் ஃபுல்லாகவே. அதுவும் தெரிஞ்சது சார், ஏன்னா அங்கே வரைகிற மாதிரி தான் இருந்தது. அதான் அப்படிதான் சார். இது பயங்கர சின்ன சின்ன டீட்டெயிலாம், ஆனால் அது அதுக்கு முன்னே பண்ணிட்டேன் கொஞ்சம், அந்த முடி சின்ன சின்ன பண்ணுற முடி தாடி முடியெலாம் இருக்கும் அதெல்லாம் கரியில் பண்ணிட்டேன். மற்றபடி டார்க் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரோலிங் கேமராவிலே பண்ணது அதெல்லாமே. காலா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நீங்கள் அதை அந்த ஃபுல் அந்த மும்பை செட்டப் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணது தானே இல்லையா சார்? ஃபுல்லாக செட் இல்லையா சார்? அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல,
ரஜினி சார் இருக்கிற இடம் அந்த எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் மும்பையில் தான் அதை ஷூட் பண்ணாங்க போல இருக்கு. அப்படி அவ்வளோ ஆத்தென்டிக்காக அவ்வளோ எல்லாமே வந்து கொண்டு வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க. ஸோ ஐ திங்க் அதுவும் உங்களுக்கு பெரிய பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் இல்லையா சார்? அதை பற்றி பயங்கரமான ஒரு அனுபவமாக ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது. அந்த தாராவி செட்டை வந்துட்டு பண்ணும்போது நான் போயிட்டு அங்கே உட்கா தாராவியில் போயிட்டு ஒர்க் பண்ணி திருத்தெருவாக உள்ளே போயிட்டு அந்த ஸ்ட்ரீட்டு எல்லாமே அங்கே என்ன இருக்கோ நம்ம எதுவுமே க்ரியேட்டிவ் எதுவுமே நம்ம கற்பனையாக எதுவுமே பண்ணலை காலாவில். அது எந்த தெருவு 90 feet ரோடு, அதுக்கப்புறம் கிராஸ் ரோடுன்னு ஒன்று இருக்கும், 90 feet கிராஸ் ரோடுன்னு ஒன்று, 90 feet ரோடு பத்தமடை சால் அப்படின்னு ஒன்று இருக்கும் முஸ்லீம்களுடைய ஏரியா அது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது அப்புறம் அந்த ஸ்கூல் ஒன்று இருக்கும் காமராஜர் ஸ்கூல், 90 feet ரோடில் அது. ஒட்டு மொத்தமாக அந்த ஏரியாவை அப்படியே கவர் பண்ணி என்னென்ன இருக்குமோ கிட்டத்தட்ட ஒரு 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 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் இந்த டைம் இந்த இந்த ஏரியாவை அப்படியே கவர் பண்ணி கம்ப்ளீட் செட்டாக நம்ம டிசைன் பண்ணோம். அதாவது எப்படி அங்கே ஷூட் பண்ணுவாங்க, சரி கோவில் இப்படிலாம் ஒன்று இப்படி ஒன்று வச்சுக்கலாங்க, இந்த பக்கம் போயிட்டு ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும்ல, அப்படிலாம் இல்லாமல் கம்ப்ளீட் வருஷனாக அப்படியே ஒரு ஊரோட தன்மை எப்படி இருக்கும், சினிமாவுக்குன்னு ஒன்று பண்ணாமல் ஒரு ஊரில் உள்ளே போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதை நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணி ஒரு ஒரு அதாவது எல்லாமே நம்ம அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே அங்கே மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். ஒரு அது உச்சபட்சமாக அந்த அங்கே வந்து கேபிள் வந்துட்டு ரொம்ப தாறுமாறாக போவோம். கேபிள்லாம் வந்துட்டு எங்கேயுமே அப்படியே நிறைய கேபிள் போவோம், அவ்வளோ கேபிள் அந்த மாதிரியே இங்கே பண்ணோம். அந்த கேபிள் இங்கே கேபிளுக்கே பல லட்சங்கள் செலவாச்சு அந்த செட்டில். அந்த கேபிள் எடுத்துன்னு வந்து பண்ணுறது நானே பட்டேகார் எல்லாருமே வந்துட்டு அதை எனக்கு கூட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணி பயங்கரமாக நானே பட்டேகர்லாம் வந்துட்டு பயங்கரமாக அதை பேசிட்டார். எனக்கு அந்த பெரிய மிகப்பெரிய நடிகன், அதை வந்து சாதாரணமாக அவர் அதை யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டார். அவர் கூட்டு அவர் பேசுனது தான் எனக்கு பெரிய, அவர்லாம் பயங்கரம் அப்ரிஷியேட் பண்ணார். ரஜினி சார் வந்துட்டு வந்து பார்த்துட்டு அதுவும் அவரும் வந்துட்டு அப்படியே இருக்குது அந்த அந்த இதை அப்படியே கொண்டு வந்திருக்காரு, அது அப்படியே இருக்குது அந்த அந்த கிளம்சி அதெல்லாம் அப்படியே இருக்குது, செமையாக இருக்குது அப்படின்னாரு. எவ்வளோ நாள் சார் இப்போ இருந்தீங்க நீங்கள் பாம்பேயில்? இது பாம்பேயில் வந்துட்டு நான் எப்படின்னா நான் போயிட்டு ஒரு முதல்ல ஒரு வாரம் இருந்தேன். ஒரு வாரம் இருந்துட்டு வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சுட்டு நான் நினைக்கிறப்பெல்லாம் போவேன் திடீர்னு, ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம், சரி இங்கே போயிட்டு பார்த்துட்டு வரோம், டக்குன்னு போய் ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டு அங்கே போய் சுற்றிட்டு இருப்பேன், போய் பார்த்துட்டு டக்குன்னு வருவேன், திரும்ப அப்படியே அப்படி அப்படி தான் அந்த செட்டு முடிகிறவரையிலும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் பாம்பேக்கு. அப்படி தான் அந்த ஒர்க்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு ஆக்சுவலாக, அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணோம் அந்த படத்தை. ஆமாம் சார், பயங்கரமாக இருந்தது அது. அண்டு இந்த படத்தில் ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கத்தியை இந்த சுவாடை தவிர மற்ற எதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆயுதம் கிடையாது. வேல்கம்பு இல்லாட்டி வந்து கல், அங்கே இருக்கிறத வச்சு எப்படி வந்து அங்கே அந்த அந்த விறகு வெட்டின அந்த கட்டையாக இருக்கட்டும், கருவேல மரத்துலேருந்து அந்த வேலி போடுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நிஜமாகவே ஆத்தென்டிக்காக பண்ணது தானே சார்? எங்கேயுமே போயிட்டு அவங்க வெளியில் போயிட்டு போய் ஆயுதத்துக்காக போய் வாங்கி அப்படிலாம் கிடைக்கும், இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளை பாதுகாத்தணும். அப்போ என்ன பண்ணும், சுற்றி ஊரை சுற்றி குழி வெட்டுறான், குழி வெட்டிட்டு ஃபுல்லாக பள்ளம் தோண்டிட்டு அப்போ அங்கே இருக்கிற முள் பெரிய முள்கள் அந்த முள்ளை வெட்டி ஃபுல்லாக ஊர் சுற்றி போடுறது, நெஜே முள் வெட்டினது ஸ்பாட். ஆமாம், தனுஷ் சாரே வெட்டினார் அதில் இறங்கி அது மாதிரிலாம் பண்ணாங்க. ஆமாம் பண்ணோம், அது நெஜே முள்ளை வெட்டி போட்டது. அதுக்கப்புறம் மிளகா பொடி, மிளகா அரைப்பாங்க, இது மாதிரி தற்காத்துக்கிறது இதெல்லாம் தான். அது வந்துட்டு ஊரை அது பயங்கரமாக இருக்கும், அந்த ப்ரிப்பரிங் இருக்குல்ல அது ரொம்ப சூப்பராக இருக்கும் படத்தில். அதாவது ஒரு ஒரு போருக்கு ரெடி ஆகிற மாதிரி, ஒரு ஒரு பெரிய ஆயுதக்களத்தில் போயிட்டு ஆயுதங்கள் செய்ய போகிற மாதிரி ஊர் மக்களே சேர்ந்து அதை பண்ணுறது எல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஷூட் பண்ண டைமை விட பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு பயங்கரமாக இருந்தது. கடைசி ஒரே ஒரு கேள்வி சார், பஸ்ஸு அந்த பஸ்ஸை உடைக்கிற அந்த சீனு, ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த ராட் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கு அது அதை டேமேஜ் பண்ணுற அந்த விஷயங்கள், அது எப்படி சார் ரெடியாக நீங்கள் அந்த ராட்லாம் வந்து இருந்தது தானா இல்லை? இல்லை நம்மளாம் வைக்கிறேன், அது எப்படி நம்ம காட்சிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உள்ள போட்டு வச்சு. ஆமாம் ஆமாம், வைக்கிறது தான். அது வந்து கண்ணாடியெலாம் வந்து பஸ்ஸில் அந்த ஒரிஜினல் கண்ணாடி எடுத்துட்டு நம்ம வந்துட்டு சுகர் கிளாஸ்னு சொல்லுவாங்க அந்த கிளாஸு டஃபன் பண்ணி அந்த கிளாஸ் வந்துட்டு ஃபுல் எல்லாத்தையுமே அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு நம்ம புதுசாக கண்ணாடி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோம், உடைச்சா டக்குன்னு உடையிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாளைக்கு ஷூட்னா கண்ணாடி வரல இப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இங்கே போய் ரொம்ப இப்போ எங்கள் அசிஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணானுங்க பயங்கரமாக அந்த படத்தில் ரொம்ப மென. இது வந்து நம்ம இந்த படத்தில் வந்து உதவியாளராக மட்டும் நம்ம ஒர்க் பண்ண முடியாது, ஒரு ஊராளாகவும் நீ வந்து இங்கே பேண்ட்டு ஷூலாம் போட முடியாது, அங்கே போட்டு சார்ஜ் போட்டு இறங்கி குதினா குச்சிடணும் அந்த மாதிரி தான் படம் பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல அந்த மாதிரி. அந்த அதில் ஒரு ஆள் தான் அஸ்ட உதவியாளர்கள் எல்லாருமே, என்னுடைய உதவியாளர்கள்லேருந்து எல்லாருடைய உதவியாளர்களும் அந்த இப்போ ஊரில் பார்க்குற ஒரு ஆள் இருக்காங்கல்ல அதுதான் அவனுங்க,
அந்த மாதிரி இறங்கிடணும். இப்போ அங்கே போயிட்டு சும்மா வேறு மாதிரி ஒரு ஒரு ஃபாஸ்டலான படம் பண்ணல நம்ம. போயிட்டு ஷூ போட்டு அப்படின்ட்டு அந்த 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 கம்ப்யூட்டர் தள்ளி இந்த ஃபோட்டோ எடுத்து அப்படின்ற வேலை கிடையாது இல்லைங்க. ஏய் அட்ரா 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 இதே தான் போயிட்டு இருக்கும். படம் டக்குனு ஸ்பாட்ல ஏதாவது தேவைப்படும் ஓடணும் இல்லையா? படமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி படம் இல்லை, பெரிய அடித்து கலவரம் பண்ணுற ஏரியா அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பெரிய ஆக்ஷன் மூவி மாதிரியே இருக்கும் உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்டு. அந்த மாதிரி தான் படம் பார்க்குறீங்கல்ல, அந்த படம் இப்படி தான் பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் உதவியாளர்களாக நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ அந்த மாதிரி தான் அந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம். சாகசம் மாதிரி தான், சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக மெருகேற்றி அதை வந்து இன்றைக்கி ஒரு படமாக பார்த்து எல்லாரும் பண்ண வேலைக்கான அங்கீகாரம் கொடுத்து அதை ரசிக்கும் பொழுது எப்படி இருக்குது சார்? அதை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நான் ரஜினியோட பயங்கர ரசிகர். அவரோட படத்தை முதல் நாள் முதல் ஷோ பார்ப்பேன்ல, ஒரு பயங்கர எதிர்பார்ப்போட பா என்ன நடக்குது பார்ப்போம் படம் ஒரு அந்த மாதிரி பார்த்தேன் அந்த படத்தை. நான் வேற எந்த அந்த மாதிரி எதிர்பார்த்து உட்காந்து பார்த்தேன் அந்த படத்தை போயிட்டு. இப்போ அப்படி ஒரு ஒரு ஃப்ரேமாக பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா அவ்வளோ ஒர்க் இதில் நான் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி பார்த்தோம். என்னை வந்து என்னுடைய ஒர்க்காக இந்த படத்தில் எதுவுமே என்னை ஏமாற்றாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்கேன் அவன் தம்பி அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி. வெளியில் வந்து கட்டி பிடிச்சி ஒரு ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்து ரொம்ப நல்லா. இப்போ என்னோடய ஒர்க்கு இந்த படத்தில் நிறைய எக்ஸ்போஸ் ஆச்சு. இப்போ எனக்காக ஒரு ப்ரொமோ ஒரு இது ஒன்று இப்போ ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு இந்த ஆக்சுவலாக ப்ரமோஷன் கட்டு ஒன்று பண்ணாங்களா, முதல் வீடியோ ப்ரமோஷன் வீடியோ தான் வந்துச்சு அந்த மினியேச்சர் அதெல்லாம் வச்சு. ஃபஸ்ட்டு லாக்டவுன் டைமில் ஒன்று வந்தது பாருங்கள், மேக்கிங் வீடியோவாக வந்திருக்கும். அது ஃபுல்லாக ஆர்ட் டைரக்ஷன் தான் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணுறதை விட அந்த ஒர்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வெளியில் காட்டுறது இருக்குல்ல, திரைக்கு பின்னாடி இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு அதெல்லாம் அடையாளப்பட்டதுனால தான் நீங்களாம் இப்போது என்னன்றதை என்னை கூப்பிட்டு பேசுகிறீங்க. அப்போ அது வந்துட்டு இந்த படத்தில் சரியாகவே நிகழ்ந்துருக்குன்றதில் ஸ்க்ரீனை பார்த்து தெரிஞ்சுக்கிறப்ப பெரும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னும் நிறைய இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் பேசும்போது அவ்வளோ விஷயம் உங்களுக்குள்ளேயே இருக்குங்கிறது தெரியுது. ஸோ நிறைய கிரியேட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய எங்களை எக்ஸைட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்றைக்கி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கு முகப்பருவம் முகப்பரு வடு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா? ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. VIJAYARAJA 360 திருமலை இசை நெக்ஸ்ட் ஜென் ஆஃபருடன் வெறும் 1 லட்ச ரூபாய் பே பண்ணி உங்க வீட ரிஜிஸ்டர் பண்ணுங்க.